பசுமாத்தூர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆத்தாளுக்கு சாட்டு கொடி ஏத்துறாங்க. ஊர் ஜனங்க எல்லாத்துக்கும் ஆத்தா முன்னால மஞ்ச காப்பு கயிறு கட்டுறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் கோவிலுக்கு வந்து சேருங்க. அவனுக்கு குடியேத்தியாச்சு, இனிமே நமக்கெல்லாம் லாபம் தான். அம்மா மீனாச்சி, முத காப்பு கயிறு கட்டுறதுக்கு உன் குழந்தைய கொண்டு வாமா. அம்மா தாய், சேரா இருக்கிற இந்த பூமி சோறா விளையணும் தாய். நீதாமா என்னைக்கும் எங்களை காப்பாத்தணும். பண்ணையாரையா, அடடே வாங்க பூசாரி வாங்க. கோயில்ல கொடியேத்தி முடிஞ்சதும் அம்பாளுடைய பூஜை எல்லாம் முடிஞ்சு ஊர்ல எல்லாருக்கும் காப்பு கட்டி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அந்த ஆத்தாவோட ஆசியாலையும் உங்க ஆதரவாலையும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருங்க. ஆனா என்ன ஆனா? ஐயா, இந்த வருஷம் நம்ம ஆதித்யன் மஞ்ச காப்பு கயிறு கட்டிக்கலீங்க. பழத்தை இன்னும் அவன் மறக்கல போல் இருக்கு. சரி சரி, நீங்க இதை ஒண்ணும் பெருசு பண்ணிக்க வேணாம். கூடிய சீக்கிரமே ஆத்தாவனுக்கு நல்ல புத்தி கொடுப்பான். எனக்கு கட்டுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். பண்ணையாரையா, எங்க எல்லாரையும் நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா தாயே, அனாதையா வந்திருக்கிறீங்க, எல்லாத்தையும் நீதாமா காப்பாத்தணும். ஐயா, நாங்க உங்களை மலை மாறி நம்பி வந்திருக்கோம். ஐயா, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்கள்லாம் யாரு, எங்கிருந்து வரீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, நாங்களாம் சின்னப்பூர் கிராமத்துல இருந்து வரோம். அங்க ஜமீன்தார் செஞ்ச கொடுமையை தாங்க மாட்டாம அந்த கிராமத்தை விட்டே காலி பண்ணி இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஐயா, ஆமாங்க ஐயா, எங்களெல்லாம் அந்த ஜமீன்தார் கொத்தடிலேயே ஆக்கிட்டாருங்க ஐயா. பட்ட பகல ஒரு பொட்ட புள்ள கூட வெளியில வர முடியலங்க ஐயா. சொந்த மண்ணில் அடிமையா இருக்கிறத விட உங்க நேரத்துல கூலி வேலை செஞ்சாவது பொழைக்கலாம வந்திருக்கையா. ஐயா, நீங்க பயிர் செய்யாத மேட்டு நேரத்தை எங்களுக்கு குத்தைக்கு கொடுத்தீங்கன்னா கூட அதுல பயிர் செஞ்சு கால் வைத்து கஞ்சிர வயிற்று கழிப்போய்யா. ஐயா மனசு வச்சா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை போட்டு கொடுத்தாலும் கொடக்கூலி கொடுத்துருவோம் ஐயா. இங்க பாருங்க, இனிமே யாரும் எதுக்காகவும் கவலைப்படவும் கூடாது, கண்கலங்கவும் கூடாது. உங்க எல்லாரையும் மறுபடியும் உங்க சொந்த மண்ணில வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது? என்ன நம்புங்க எல்லாரும். ஆமாங்க, நீங்க உடனே போய் ஜமீன்தார பார்த்து இவங்க எல்லாம் மறுபடியும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் புள்ள குட்டிகளோடு வாழ்றதுக்கு நீங்க தாங்க ஒரு நல்லதை செய்யணும். நிச்சயமா செய்யறமா. இவங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு உடனே ஏதாவது ஏற்பாடு பண்ணு. நீ வரதா, சீக்கிரம் வண்டி போட்டு நான் போய் சின்ன புது ஜமீனை பார்த்துட்டு வந்துடுறேன். வாட. நமஸ்காரம். வாங்க பண்ணியாரு, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஜமீன்தார் ஐயா, உங்ககிட்ட தனியா பேசணுமே. எங்க ஊர் ஜனங்கள்லாம் தான் உங்க ஊருக்கு வந்துட்டாங்களே, இப்ப நான் தனியா தான் இருக்கேன். நல்லா சத்தம் போட்டு பேசலாம். இத பாருங்க ஜமீன்தார், நீங்க என்னோட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் வசதியில ரொம்ப பெரியவங்க. நாம ஊர் மக்களை பகைச்சுக்க கூடாது. இன்னைக்கு தலை குறிஞ்சு போனவங்க நாளைக்கு தலை நிமிந்துட்டாங்கன்னா வருத்தப்பட வேண்டியது நீங்க தான். என்ன பண்ணியார், பயமுறுத்துறீங்களா? இல்லைங்க, ஊர் ஜனங்க மனசுல பகைய வளர்க்காதீங்கன்னு சொல்றேன். அப்படி வளர்த்தா இந்த கிராமத்தோட பசுமை வளராதுங்க. யோ பண்ணையார், எங்க அப்பாவுக்கு நீ புத்தி சொல்றியா? நீ உங்க கிராமத்துல ஓ வீட்டை தான் வச்சிருக்க, ஆனா நாங்க எங்க வீட்டுக்குள்ள ஒரு கிராமத்தையே வச்சிருக்கோம். நீ சுமாருடா, பண்ணையார் ஏதோ சொல்ல வராரு. நீங்க சொல்லுங்க பண்ணையார். உங்க கிராமத்து மக்களை நீங்க பகைச்சுக்கிறது சரியில்லைன்னு சொல்றேன். அப்புறம் உங்க கிராமத்து மக்கள் எங்க கிராமத்துல வந்து அடைக்கலம் கேட்டது முறையில்லைன்னு சொல்றேன். அப்புறம் உங்க கிராமத்து மக்கள் இந்த கிராமத்திலேயே வாழறதுதான் நியாயம்னு சொல்றேன். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பதில் கிடைக்குன்னு எதிர்பார்க்கறேன். கிடைக்கலன்னா? கிடைக்க வைப்பேன். சவால் விடுறியா? நீ ஏண்டா திருத்துக்கிற? நம்ம ஊர் ஜனங்க சொல்லி அனுப்பிட்டு அவர் வந்து சொல்லிட்டாரு. சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புக்கு பண்ணையார். ஜமீன்தார், ஒரு போஸ்ட்மேனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை விட உங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டேன். கிளம்புங்க. ஜமீன்தார், நீங்க பண திமிர்ல பேசுறீங்க. பண்ணையாரு, நீங்களா கிளம்புறீங்களா இல்ல அனுப்பி வைக்கட்டுமா? டேய், அண்ணே அண்ணே, அந்த சின்ன புது கிராம ஜனங்கள்ல ஜமீன்தார் கொடுமை தாங்க முடியாம நம்ம ஊருக்கு வந்துட்டாங்கண்ணே. அந்த ஊர் ஜனங்களுக்காக நியாயம் கேட்க போன நம்ம பண்ணையாரு ஆளை வச்சு அடிக்காத குறையா வெளியில புடி தள்ளிட்டாங்க. அண்ணே,
அவனை சும்மா விட கூடாதுனே. புதுசா இருக்கேன் பாக்குறியா? இனிமைதான் நம்ம ஸ்டைல். நீ ஆயிரத்துல ஒருத்தர் பாத்திருப்ப, லட்சத்துல ஒருத்தர் பாத்திருப்ப, நான் கோடியில ஒருத்தர் ஆதித்யன். உனக்கு என்ன வேணும்? சுதந்திரம் எனக்கு இல்ல. நீ கொத்தடிமையா வச்சிருக்கிய உங்க ஊர் ஜனங்க அவங்களுக்கு. நீ என்ன அவங்களுக்கு எல்லாம் தலைவனா? டேய், தட்டி கேக்குறதுக்கு தலைவனா இருக்கணும் அவசியம் இல்லடா. தொண்டனா இருந்தாலே போதும். பார், உங்ககிட்ட வள வளன்னு பேசிட்டு இருக்கு, நான் இங்க வரல. உங்க ஊர் ஜனங்களை ஏமாத்தி வெத்து பத்தல கேட்டு வாங்கி வச்சிருக்கல, அத வாங்கிட்டு போகிறது வந்திருக்கேன். கொடுக்கல என்ன? இந்த தம்ம இழுத்து முடிக்கிறதுக்குள்ள அந்த பத்திரம் என் கைக்கு வரல. உங்க ரெண்டு பேரும் உடம்புலயும் தம் இருக்க. என்ன அடிச்சுமா பாத்துட்டு இருக்கீங்க? அப்பா இப்படிதான் இருக்கணும். டாடி, என்ன இது? டேய், இது சண்டை போட்டு சமாளிக்கிற விஷயம் இல்லடா, சமாதானமா போய் சாதிக்கிற விஷயம். இந்த கூட்டத்துக்கு யாருங்க பெரியவர்? என்ன தம்பி, யார் நீங்க? நான் யாருங்கிறது அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த ஊரை காலி பண்ணிட்டு
உங்க சொந்த ஊருக்கு போய் சேர வழிய பாருங்க. போங்க தம்பி. எங்க மண்ணுல எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒண்ணுமே இல்லப்பா. ஏன் வெட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு எங்களை அடிமைத்தனமா நடத்துறாரு அந்த ஜமீன்தாரு? அங்க அத கடமைக்கு எங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாரு அந்த ஜமீன்தார். அப்புறம் இதுக்கு முடிவுதா என்ன? அந்த ஜமீன்தார தட்டி கேக்குறதுக்கு ஒரு மகராசம் பிறக்கணும், அப்பதாங்க எங்களுக்கு எல்லாம் மறுவாழ்வு. அப்படிங்கிறீங்க பெருசு என்னங்க? நீங்க ஜமீன்தார் கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கல்ல வெத்து பத்திரம். ஆமாங்க. இந்தாங்க, யார் யார் பிரிச்சு கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. சரிங்க. இந்த வேலைய ஆதிக்கத்தினால யாரும் செஞ்சிருக்க முடியாதுங்க. பண்ணையாரையா, ஜமீன்தாரோட குடும்ப தாங்க மத்த அவங்க நம்ம கிட்ட வந்து சேர்ந்தாங்க. இவன் அந்த ஜமீன்தாரோட குடும்பக்காரன் அற்பம் போட்டுக்க பண்ணையாரையா? ஆமாங்க. இந்த ஆதித்ய எந்த அளவுக்கு மிரட்டி இருந்தான்னா சின்னப்பூதர் கிராமத்து ஜனங்க சொல்லாம கொல்லாம ஊரை விட்டே ஓடி போயிருப்பாங்க. இந்த சண்டால இப்படியே விட்டு வைக்க கூடாதுங்க ஐயா. இந்த ஊரே உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அந்த ஊர் மக்களை இங்க ஏத்துக்கிச்சு. ஆனா அந்த அநாத போய கொஞ்சமாவது எங்க வார்த்தையை மதிச்சானா ஐயா? இத பாருங்க பண்ணையறையா, இன்னைக்கு அவன் வந்தது ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஐயா இது அவனே வந்துட்டா ஐயா. ஆதித்யா ஐயா வணங்க. கிராமத்து மக்கள் யார் யார் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அவங்க எல்லாரையும் அவங்க சொந்த மண்ணில் விட்டுட்டு வந்துட்டேன். ஜமீன்தார் கொடுமை தாங்காம தான் அந்த ஊர் ஜனங்கள்லாம் நம்ம ஊருக்கு வந்தாங்க. அவங்களே நம்ம பண்ணையார் ஏத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட பண்ணையாருக்கு நீ கொடுக்கற மரியாதை இதானடா? சும்மா நிறுத்தியா, அந்த ஜமீன்தார் நம்ம பண்ணையார் அவமானப்படுத்தப்ப எங்கயா போயிருந்த? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க எதிர்க்கவே மட்டு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. இத பாரியா, அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஆபத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிறத விட அதை ஒரு முறையாவது சந்திக்கிறது தான் இந்த ஆதித்தனோட குணம். பண்ணேறையா, சின்ன புதூர் ஜமீன்தார்கிட்ட எந்த முறையில் பேசணுமோ அந்த முறையில் பேசி அந்த ஊர் ஜனங்களை அவங்க ஊர்ல வாழ்றதுக்கு வழி பண்ணிட்டேன். நான் வரேன். நீ ஆயிரம் தான் சொல்லு. அந்த ஊர் ஜனங்களுக்கு மஞ்ச காப்பு கட்டி நம்ம ஊரோட சேர்த்துட்டு இருக்கோம். ஆனா காப்பு கட்ட அந்த ஜனங்களை அவங்க ஊர்ல கொண்டு போய் நீ விட்டுட்டு வந்திருக்கேன். அது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமாடா? ஆத்தா கோபத்துக்கு நம்ம